பாரத் மாதா ஜெய், பாரத் ஜனதா கட்சி நாகை பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் எஸ் ஏ பிரே ஆதரவாக வாக்கு சேகரித்து மரியாதைக்குரிய தமிழக மக்களுடைய எதிர்காலம் இளைஞருடைய எழுச்சி ஏந்தல் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநிலத்துடைய தலைவர் அண்ணாமலை அண்ணா அவர்கள் தற்பொழுது உங்கள் முன்னிலையே வாக்கு சேகரித்து பேசுவார்கள். பாரத் மாதா கே, பாரத் மாதா கே, பாரத் மாதா கே, பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, பாரத் மாதா கே, பாரத் மாதா கே, பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, நோ பாரத் மாதா கே. தமிழக மக்களின் எதிர்காலம் அண்ணாமலை அண்ணா அவர்கள். பிரதர், 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 நமது வெற்றி வேட்பாளர் எஸ் எம் ரமேஷ் அவர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநிலத்தினுடைய தலைவர் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் தமிழகத்தில் எதிர்காலம் நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணாமலை அண்ணா அவர்கள் தற்பொழுது வாக்கு சேர்த்து பேசுவார்கள். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இந்த முறை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அருமையண்ணன் எஸ் ஜி எம் ரமேஷ் அவர்கள் தாமரை சின்னத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். நம்முடைய எல்லா கூட்டணி கட்சி நண்பர்களும் கூட இங்கே குழுமி இருக்கின்றார்கள். இந்த முறை நிச்சயமாக நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நின்றிருக்கக்கூடிய எல்லா நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு முதலில் நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாட்டாளிகளா கடுமையாக உழைக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு சொந்தங்களுக்கு வந்திருக்கின்றார். தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சித்திரவேல் அவர்கள் அவருடைய தொண்டர்களுக்கு தெரிவித்துள்ள நன்றிகளை தெரிவித்து, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வந்திருக்கக்கூடிய சகோதரி மஞ்சுளா சந்திரமோகன் அவர்கள் தொண்டர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, புதிய நீதி கட்சி சார்பாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் வி பி தேவன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் என் எஸ் நாராயணசாமி அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய அண்ணன் ஜீவபாரதியும் தொண்டர்கள் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நன்றிகளை தெரிவித்து, இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக வந்திருக்கக்கூடிய தொண்டர்களும் தலைவராக இருக்கக்கூடிய தமிழ் செல்வன் நன்றிகளை தெரிவித்து, அனைத்து மக்கள் விடுதலை கட்சி சார்பாக வந்திருக்கக்கூடிய ஜி ஆர் புருஷோத்தம் அண்ணன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, மக்கள் தமிழர் தேசிய கட்சியினுடைய தலைவராக வந்திருக்கக்கூடிய மணிகண்டன் அண்ணன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, திருவாரூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அண்ணன் ஐயப்பன் அவர்கள் பால் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணன் காமராஜ் அவர்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணன் கணேச பாண்டியன் அவர்கள், ரஜினி பாண்டியன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் குரவாசர் தினகரன் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தொண்டர்கள் ஒருங்கிணைப்பு குழு ஓ பி எஸ் அண்ணன் அவர்களுடைய குழுவாக வந்திருக்கக்கூடிய நாராயணசாமி அண்ணன் அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் பன்னீர்செல்வம் ஆள், நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் கூட தேசிய பொதுக்குழு உறுப்பினர் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் புரட்சி கவிதாசன் அவர்கள், தொகுதியினுடைய அமைப்பாளரும் நாகப்பட்டினம் மாவட்ட தலைவர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள், இணை அமைப்பாளர் திருவாரூர் மாவட்ட தலைவர் அண்ணன் பாஸ்கர் அவர்கள், நாகப்பட்டினத்தினுடைய மாவட்ட பார்வையாளர் தங்க வரதராஜன் அண்ணன் அவர்கள், திருவாரூர் மாவட்ட பார்வையாளர் பேட்டை சிவா அவர்கள், எல்லா நம்முடைய மூத்த தலைவர்கள் நேதாஜி அவர்கள், கோட்டூர் ராகவன் அவர்கள், கண்ணன் அவர்கள், நம்முடைய அன்புக்கிணைய பொதுச் செயலாளர்கள் பானுச்சந்திரன் அவர்கள், ராஜேந்திரகுமார் அவர்கள், வைரமுத்து அவர்கள், செந்தில் அரசு அவர்கள் எல்லோருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஊருடைய மக்கள், நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அன்பு சகோதர சகோதரிகள் எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். சுற்றிருக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாமல் நம்முடைய வெற்றி வேட்பாளர் எஸ் ஜி எம் ரமேஷ் அவர்கள் இந்த முறை வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒற்றை இலக்கோடு நம் அனைவரும் கூட இங்கே வந்திருக்கின்றோம். சகோதர சகோதரிகளை, ஒற்றை இலக்காக இங்கே வந்திருக்கின்றோம். நம்முடைய அண்ணன் எஸ் ஜி எம் ரமேஷ் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற இலக்காக வந்திருக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, 1947 பிறகு இந்தியாவிலே ஒரு மாவட்டத்திற்கு பெரிய கவனிப்பு இல்லை என்று சொன்னால் அது இந்த நாகப்பட்டினம் மாவட்டம். நீங்க பாருங்க, இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகு முதன் முதலாக வேதாரண்யத்திலே வந்து பொதுக்கூட்டம் போட்ட ஒரு பிரதமரே நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் தான். இந்தியாவில் ஏதோ ஒரு ஊரத்தில் இருக்கிறது என்று எல்லோரும் மறந்து விட்டார், எல்லோரும் மறந்து விட்டார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர்கள் கவுன்சிலர் இருந்தா கூட அவங்களால வேலை செய்ய முடியாதுங்க. ஆனா உங்க ஊர்ல எம்பி ஆக்கி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு இந்தியா முழுவதும் வளர்ந்து கொண்டிருக்கிறது.
கம்யூனிசம் என்கின்ற சித்தாந்தம் முழுவதுமாக மக்கள் அதிலிருந்து வெளியே வர ஆரம்பித்து விட்டார்கள். எங்கேயுமே இல்லைங்கய்யா. இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய எம்பினால எந்த வளர்ச்சி திட்டத்தை கொடுக்க முடியும்? 1947 கணக்கு போட்டு பாட்டீங்கன்னா ஒரு பின்தங்கிய மாவட்டமாக இன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் இருக்குதுங்க. பின்தங்கிய மாவட்டமாக பொருளாதார வளர்ச்சி இல்லை, அதை கேட்டு பெறுவதற்கு யாருமே இல்லை. பாராளுமன்றத்திலே சண்டை போட்டு இங்கே வளர்ச்சி பணிகள் கொண்டு வருவதற்கும் கூட யாரும் இல்லை. இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சிறப்பு கவனம் நம்முடைய நாகப்பட்டினத்தின் மீது இருக்கிற சகோதர சகோதரிகள். அதனால்தான் இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக, பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வெற்றி வேட்பாளர் ரமேஷ் அவர்கள் களத்தில் இருக்கின்றார்கள். பிரதமருடைய தனி கவனம் நாகப்பட்டினத்தில் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேக வேகமாக சில வேலைகள் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. நம்முடைய ஆட்சி காலத்தில் சிமெண்ட் ரோட கொண்டு வந்திருக்கிறோம். சென்னையிலிருந்து வட தமிழகத்திற்கு எங்கே சென்றாலும் கூட இதன் பகுதியில் செல்ல வேண்டும் என்பதற்காக 6,000 கோடி 3,000 கோடி 2 திட்டங்கள் இங்கே வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் ஐயா. இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்முடைய வேண்டுகோள், ஐயா பிரச்சனையில் இருக்கக்கூடிய தொகுதி எந்த காரணத்திற்கும் கூட நீங்க கம்யூனிஸ்ட் கையில கொடுத்துறாது. குடிக்கிற தண்ணிக்கே பிரச்சனை இருக்கக்கூடிய தகுதி. உப்பு நீர் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள வந்து குடிக்கிற தண்ணி நீராதாரத்துல உப்பு நீர் ஏற ஆரம்பித்திருக்கிறது. மக்களுக்கு குடிக்கிற தண்ணிக்கே பிரச்சனை. இப்படி இருக்கும் பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க முடியும்? அந்த எம்பினால என்ன தீர்ப்பு நாகப்பட்டினத்தில் கொடுக்க முடியும்? இன்னைக்கு நமக்கு தெரியும், சின்ன குழந்தைய நாகப்பட்டினத்தில் கேட்டாலும் கூட ஒரு சின்ன குழந்தைக்கு தெரியும் மோடி ஐயா மறுபடியும் பிரதமராக வருகின்றார்கள் என்று. ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும், சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். அதுவும் கூட நமக்கு தெரியும், 400 MP தாண்டி ஆட்சி கட்டில மூன்றாவது முறையாக அமர்கின்றார் என்றும் நமக்கு தெரியும். மூன்றாவது முறையாக 400 MP தாண்டி அமரப் போகின்றார். அப்ப நீங்க கொஞ்சம் புத்திசாலித்தமா யோசிக்கணும். ஆட்சியில் இருக்க போவது தேசிய ஜனநாயக கூட்டணி, பிரதமராக இருக்க போகின்றவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். அப்படி இருக்கும் பொழுது சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரமேஷ் அவர்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது பணிகள் வேகமாக நடக்கும், துரிதமாக நடக்கும். இந்த பகுதியினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் கூட சரிப்பதற்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாடி இருப்பாருங்க. நாகப்பட்டினமாக இருக்கட்டும், கீழ்வேலூராக இருக்கட்டும், வேதாரண்யமாக இருக்கட்டும், திருத்துறைப்பூண்டியாக இருக்கட்டும், திருவாரூராக இருக்கட்டும், நன்னிலமாக இருக்கட்டும், இது அனைத்தும் கூட நம்முடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரையின் போது ஒரு ஒரு தொகுதிக்கும் வந்திருக்கு. ஒரு ஒரு தொகுதி மக்களை சந்தித்து பேசணும் ஐயா. இந்த தொகுதியினுடைய அடிப்படை பிரச்சனைகளை புரிந்து கொண்டிருக்கின்றோம், அதற்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். நாகப்பட்டினம் இந்தியாவுடைய ஒரு முதன்மை பகுதியாக வர வேண்டும். இங்க இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்களுக்கு நல்லது நடக்கணும், விவசாய பெருமக்களுக்கு நல்லது நடக்கணும், தொழில் செய்யறவங்களுக்கு நல்லது நடக்கணும். நம்முடைய இளைஞர்கள் நாகப்பட்டினத்தை தாண்டி பெரிய வேலைக்கு போய் கொண்டிருக்கின்றார். உள்ளூரிலே வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்றால் இது அனைத்திற்கும் கூட ஒரே ஒரு மருந்து நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மருந்து மட்டும்தான் நம்ம கையில் இருக்கு. எதுவுமே நம்மளுக்கு இல்லை. நாகப்பட்டினத்துடைய இளைஞர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் வேலை வாய்ப்புக்கு சென்று கொண்டிருக்கின்றார். உள்ளூர்ல வேலை வாய்ப்பு இல்லை. அப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போட்டு எம்பியை தேர்ந்தெடுத்து என்னங்கய்யா பிரயோஜனம்? அதனால் இந்த உரை நீங்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து அண்ணன் ரமேஷ் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். எல்லா சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் இங்க இருக்கிறேன். உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக நடக்கக்கூடிய தேர்தல், குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக நடக்கக்கூடிய தேர்தல். காரணம், இத்தனை ஆண்டு காலமாக மாநில கட்சிகள் பார்த்தீங்கன்னா மாநில பிரச்சனையை பேசி பாராளுமன்ற தேர்தலை சந்திப்பான். திமுக காரங்களுடைய பேச்செல்லாம் கேளுங்க. 1960 சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி பிரச்சாரம் செய்தார்களோ அதே பிரச்சாரம். 1960 பேசினா தூக்கி வந்திருக்காங்க. வடக்கு தெற்கு அது இதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள் கவுன்சிலர் தேர்தலில் போன அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு உண்மையாலுமே தேசிய தேர்தல், நாடு எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட பிரதமர் வர வேண்டும் என்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல். இந்த இரண்டு கட்சிகளுடைய பிரச்சாரத்தை பாருங்க, நாட்டுக்காக ஏதாச்சும் பேசுறாங்களான்னு பாருங்க. எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. திமுக பாருங்க, அவங்க தலைவர்களுடைய எல்லா குழந்தைகளுக்கும் சீட்டு கொடுத்தாச்சு. யாரை விட பெரம்பலூர் போங்க கே ஏ நேரனுடைய பையன், வெள்ளூர் போங்க துரைமுருகன் அண்ணன் பையன், இந்த பக்கம் போங்க பொன்முடி அண்ணன் பையன், சென்னைக்கு போய் நேத்த சென்னை பிரச்சாரம் முடிச்சுட்டு வர்றாங்க, தென் சென்னைக்கு போங்க நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவருடைய சகோதரி தென் சென்னை எம்பிக்கு நிற்கிறாங்க, மத்திய சென்னைக்கு போங்க தயாநிதி மாறன் அவருடைய பையன், வட சென்னைக்கு போங்க ஆற்காடு வீராசாமியுடைய பையன் கலாநிதி வீராசாமி. எல்லா தமிழ்நாடு முழுமதியா பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அப்பாலாம் அமைச்சர் ஆயிட்டாங்க, பையனை எம்பி ஆக்கலாம், அது அந்த பக்கம். அதனால் சகோதர சகோதரி நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அந்த கட்சிகளால் எந்த ஒரு பிரயோஜனமும் நமக்கு கிடையாது.
இரண்டாயிரத்தி 2024 தேர்தல் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இது வளர்ச்சிக்கு அடித்தளம் இடக்கூடிய தேர்தல். வளர்ச்சி 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 மட்டும்தாங்க. இன்னைக்கு நாகப்பட்டினத்துக்கு தேவை வாய்ச்சொல் அல்ல. இங்க அரசியல்வாதிகள் வந்து மைக் எடுத்து அப்படி இப்படி சித்தாந்தம் பேசறதெல்லாம் கேட்பதற்கு தயாராக இல்லை. முதலிலே வளர்ச்சியை கொடுத்து விட்டு சித்தாந்தம் பேசணும். யாரு வேணாலும் சித்தாந்தம் பேசுங்க, வளர்ச்சியை கொடுக்கட்டும், தொழிற்சாலைகளை கொண்டு வரட்டும், உள்கட்டமைப்பை மேம்படுத்தட்டும், மீனவ நண்பர்களுக்கு என்னவெல்லாம் சலுகை தேவையோ கொடுக்கட்டும், அதன் பிறகு சித்தாந்தம் பேசட்டும். எதையும் செய்யாம வெறும் சித்தாந்தம் பேசுவதற்கு மட்டுமே அரசியல் கட்சிகள் இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த வாய்ப்பு மறுபடியும் நமக்கு கிடைக்காது ஐயா, மறுபடியும் நமக்கு கிடைக்காது. இது போன்ற வாய்ப்பு திரும்ப எப்ப கிடைக்குங்க? மோடி ஐயா இருக்கணும், மோடி ஐயா இது போன்று வலிமையா இருக்கணும், இந்தியா முழுவதுமே மோடி ஐயா ஓட்டு போடுவதற்கு தயாரா இருக்கணும், மோடி ஐயா தான் ஆட்சிக்கு வரணும். அதுல நாகப்பட்டினத்தினுடைய மோடி ஐயாவை பயன்படுத்தி நாகப்பட்டினத்தை நாம வளர்த்தி விடணும். இது எப்ப திரும்ப கிடைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. திரும்ப இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. அற்புதமான வாய்ப்பு. மோடி ஐயா அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சியில் இருக்கும் பொழுது நாகப்பட்டினத்தினுடைய முழு வளர்ச்சியும் மோடி அவர்களை வைத்து நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது சகோதர சகோதரர். அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தவறவிட்டால் ஒரு சரித்திர பிழை செய்கின்றார் என்றார். அடுத்த 20 நாட்கள் இது மிகப்பெரிய தொகுதி ஐயா, நிறைய கிராம பகுதியில் இருக்கக்கூடிய தொகுதி. எல்லா இடத்துக்கும் அண்ணன் எஸ்ஜிஎம் ரமேஷ் அவர்களோ நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களோ எல்லா இடத்திற்கும் போய் வாக்கு சேகரிக்க முடியாது. நீங்கள் அடுத்த 20 நாட்கள் ரமேஷ் அவர்களுக்கு வேலை செய்தால் மட்டும்தான் இவர் அடுத்த 5 ஆண்டுகள் நமக்காக சேவை செய்வார். இதை நீங்க மறந்துடக்கூடாது. தேர்தல் நடக்குது, April 19 நாம போய் நம்ம ஓட்ட போட்டலாம், ஜனநாயக கடமையை செய்து விட்டேன். இந்த தேர்தலுக்கு அது பத்தாதுங்க ஐயா. நம்முடைய ஜனநாயக கடமை நம்முடைய வாக்கையும் செலுத்த வேண்டும். நாம் ஒரு 100 பேர்த்த கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட பேசி அவங்களே ஓட்டு போட வைக்கணும். இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்த்த வேண்டுகோள், April 19 பார்த்தீங்கன்னா இன்னும் 20 நாள் இருக்குதுங்க ஐயா, 20 நாள் இருக்கு சுத்தமா. நீங்கள் இதை பயன்படுத்தி எப்படி ரமேஷ் அவர்களுக்காக வாக்கு சேகரித்து உங்க கிராமமா இருக்கட்டும், உங்க வீட்டு பகுதியா இருக்கட்டும், உங்க தெரு பகுதியா இருக்கட்டும், நீங்க குடியிருக்கக்கூடிய பகுதியா இருக்கட்டும், பக்கத்து வீட்டுல போய் சொல்லணும் ஐயா இப்ப மோடி மோடி ஐயா ஓட்டு போடல எப்ப போட போறீங்க? இன்னைக்கு மோடி ஐயா ஆட்சியில் உட்கார போறாங்கன்னு தெரியும், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போட்டு என்னங்க ஐயா பிரயோஜனம்? ரமேஷ் அவர்கள் வெற்றி பெறும் பொழுது பாராளுமன்றத்திலே மோடி ஐயா அவருடைய 400 MPக்கள்ல ஒரு MPயாக அமர்ந்திருப்பார். கம்யூனிஸ்ட் கட்சி ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய 40 MPல எதிர்கட்சி 4 ஒன்றாவது அவங்களால ஒரு துருப்பை நகர்த்த முடியுமாங்க ஐயா? ஒரு துருப்பை அவர்களால் நகர்த்த முடியாது. 5 ஆண்டுகளா பாத்துட்டீங்க, 5 ஆண்டுகள்ல உங்க MP ஒரு துருப்பை நகர்த்தி பாத்தீங்களா? முடியாது. எனக்கு ஆளுங்கட்சியை சார்ந்த வலிமையான அரசியல் பாரம்பரியம் இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தில 2-3 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார். இவரும் மக்கள் சேவைக்கு வந்து ரமேஷ் அவர்கள் உங்களுக்கு வெற்றி பெற்று உங்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கும் பொழுது இவரை முழுமையாக நாகப்பட்டினத்தினுடைய அன்பார்ந்த பொதுமக்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் ஐயா. இன்னைக்கு நான் தைரியமா சொல்றேங்க ஐயா, நாம் வேலை செய்திருக்கின்றோம், அதற்காக ஓட்டு கேட்க வர்றோம், உங்களை எல்லாம் பார்க்க வர்றோம். திமுக காரங்க மாதிரி பயந்து ஓடி ஒளிஞ்சு வர்றோமா? மக்கள் வந்தோடனே கேட்கிறாங்க. நேற்று சென்னையில தயாநிதி மாறன் அவர்கள் மத்திய சென்னை பிரச்சாரம் பார்த்தேன், எல்லா பக்கம் கருப்பு கலர் கொடி கட்டியிருந்தாங்க சில வார்டுல. எதுக்கே கொடி கட்டிருக்கேன்னு கேட்டேன். திமுக மட்டும் உள்ள அனுமதி இல்லை, அதுக்காக கொடி கட்டியிருக்கோம். ஏன்னா சென்னையிலே வெள்ளம் வந்த பொழுது ஒரு வரவில்லை, எங்களை வந்து பார்க்கல. இன்னைக்கு ஓட்டு கேட்பதற்கு மட்டும் திமுக வருவதற்கு அனுமதி இல்லை என்பதால் சென்னையிலே கருப்பு கொடி கட்டி இருக்கின்றோம் என்று மத்திய சென்னை பகுதியில் சொன்னாங்க. அதுபோல் பயந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்களோ தொண்டர்களோ இங்கே வரவில்லை, தைரியமாக வந்திருக்கின்றோம், வேலையை செய்து விட்டு வந்திருக்கின்றோம். இன்னைக்கு நம்ம நிறைய பேசுறாங்க, நாட்டிற்கு என்ன செய்திருக்கின்றோம் முதல்ல பாருங்க, முதல்ல அதை பேசுவோம். நாட்டிற்கு என்ன செய்திருக்கின்றோம்? நாம் எப்படிப்பட்ட வேலை செய்தாலும் கூட அடிப்படை என்பது பொருளாதாரம், அடிப்படை வைத்துட்டு இவ்வளவு வேலை செய்யணும், நல்லா வாழணும், நல்ல ஒரு வீடு கட்டணும், குழந்தைகள் நல்லா படிக்க வைக்கணும், அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பேர் இவ்வளவு கஷ்டப்படுறோம் ஐயா. அடிப்படையிலே பொருளாதாரத்திற்காக ஒரு ஆட்சி இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி. 2014 ஆட்சிக்கு வந்த பொழுது உலகத்தினுடைய 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம் ஐயா. இன்னைக்கு உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கின்றோம், சாதனை இல்லைங்களா? 6 படிக்கட்டுகள் ஏறி இருக்கின்றோம், சாதனை இல்லைங்களா? ஏறி இருக்கின்றோம். ஒரு தனிநபருடைய சராசரி வருமானம் 1,96,000 ரூபாய்க்கு உயர்த்தி இருக்கின்றோம். இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? திமுக கடந்தார மாநிலமா மாத்தி வச்சிருக்காங்க. 33 மாதத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வாங்கியிருக்கக்கூடிய கடன் மட்டுமே 350,000 கோடி, மொத்த கடன் தமிழக 8,00,000 கோடி. யார் கட்டுவாங்க? இளைஞர்கள், நீங்க தான் கட்டுப்போறீங்க அடுத்த 50 வருஷம்.
பெரியவர்கள் பிரச்சாரம், இளைஞர்கள் யாரெல்லாம் இருக்கின்றீர்களோ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும் அளவுக்கு தமிழக அரசு கடன் வாங்கி இருக்கின்றார். 8,00,000 கோடி இந்தியாவில் எந்த மாநிலமும் 8,00,000 கோடி வாங்கலையா? எப்படி ரோடு போடுவாங்க? குண்டும் குழியுமா இருக்கு, போட மாட்டாங்க. எப்படி ஒரு நல்ல ஒரு மருத்துவ வசதி செய்து கொடுப்பார்கள்? செய்து கொடுக்க மாட்டாங்க. பள்ளிக்கூடம் எப்படி கட்டுவாங்க? கட்ட மாட்டாங்க. ஒரு நல்ல கவர்மெண்ட் பஸ் எப்படிங்க ஐயா புது பஸ் வாங்குவாங்க? வாங்குறதுக்கு பணம் இல்லை, எதுவுமே இல்லை. கடன்கார மாநிலமாக தள்ளி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை. இந்தியாவை ஒரு மிகப்பெரிய பொருளாதார ஆதிக்க சக்தியாக மாற்றியிருப்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சாதனை என்பதை புரிந்து கொள்ளக்கூடாது. சகோதரி சகோதரிகளே, இது ஒரு தனி தொகுதி, இந்த தொகுதி தனி தொகுதி, ரிசர்வ் தொகுதி. நம்முடைய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்காக அரசியல் முக்கியத்துவம் கொடுப்பதற்காக இது தனி தொகுதியா இருக்கு. திமுக காரங்க வந்து சமூக நீதி சமநீதி என்று வாய்களையே பேசுவார். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், சமூக நீதி சமநீதி என்றால் அவர்களுடைய குடும்பத்தை வளர்ப்பது சமூக நீதி இல்லைங்க. அவங்க பசங்க பொண்ணுங்களை எம்பி எம்எல்ஏ ஆக்குறது சமூக நீதி சமநீதி இல்ல. அவங்க சொந்தக்காரங்களை அமைச்சர் ஆக்குறது சமூக நீதி சமநீதி இல்லைங்க. அது வாய்ப்பேச்சு. இன்னைக்கு மோடி ஐயாவுடைய மந்திரி சபையில 76 மந்திரிகள் இருக்கிறார். 11 மந்திரிகள் பெண்கள், 12 மந்திரிகள் பட்டியலின சகோதர சகோதரி, 27 மந்திரிகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து. மறுபடியும் சொல்ற கேளுங்கய்யா, 11 மந்திரிகள் பெண்கள், 12 மந்திரிகள் பட்டியலின சகோதர சகோதரி, 27 மந்திரிகள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் பிசி ஓபிசி. இது சமூக நீதி, இது சமநீதி. எல்லா மக்களுக்கும் உரிமை, எல்லா மக்களும் கூட ஆட்சி அதிகாரம். ஏன் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்களே பழங்குடியினத்திலிருந்து வந்த முதல் பெண்மணி இந்தியாவுடைய ஜனாதிபதியாக நாம் மாற்றி காட்டியிருக்கிறோம். ஒரு சமூக நீதிக்கு சமநீதிக்கும் ஒரு கட்சி துணை இருக்கிறது, ஒரு மனிதன் துணை இருக்கின்றார் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். சகோதர சகோதரி இவங்கிட்ட கேளுங்க, சமூக நீதி சமநீதி கேளுங்க. 35 பேர் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் 2 பெண்கள். 35 பேர் இருக்கக்கூடிய திமுக அமைச்சரவையில 2 பேர் பட்டியலின சகோதர சகோதரி, இது சமூக நீதிங்களா? இது சமநீதிய? இதை எடுத்துக்கொண்டு மைக் எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் பேசிக் கொண்டு தருகின்றார். இன்னைக்கு ரமேஷ் அவர்கள் யாருக்கு தெரியும் வெற்றி பெற்றால் எவ்வளவு உயரத்துக்கு வேண்டுமானாலும் இவரால் செல்ல முடியும். கட்சியை பொறுத்தவரை அனைவருக்கும் சம வாய்ப்பு என்கின்ற ஒரு அற்புதமான சித்தாந்தத்தோடு தேசிய ஜனநாயக கூட்டணி பயணம் செய்து கொண்டிருக்கிறது. ஐயா மூணாவது சமூக நீதியை பத்தி பேசிட்டோம், ஐயா பொருளாதாரத்தை பற்றி பேசிவிட்டோம். இன்னைக்கு பாருங்க ஐயா, நாகப்பட்டினத்துல மட்டுமே இந்த பகுதியில மட்டுமே முத்ரா கடன் திட்டம், முத்ரா கடன் திட்டம் ரொம்ப முக்கியமானது ஐயா. இன்னைக்கு இந்தியா தமிழ்நாடு முழுவதுமே 2,00,000 கோடி ரூபாய் முத்ரா கடன் திட்டம் கொடுத்திருக்கு. 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லைங்கய்யா, 2,00,000 கோடி. சிறு குறு தொழில் செய்யறவங்க, லேத் பண்ற வச்சிருக்கிறவங்க, பேங்குக்கு போன கடன் கிடைக்காது. இன்னைக்கு முத்ரா கடன் திட்டம் மூலமாக பயன்படுகின்றார். நாகப்பட்டினம் இந்த ஒரு மாவட்டம் மட்டுமே முத்ரா கடன் திட்டம் மூலமாக 3,879 கோடி ரூபாய் இந்த ஒரு மாவட்டத்திற்கு முத்ரா கடன் திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் சத்தம் போடாம வேலை செய்யறாங்க ஐயா, சத்தம் போடாம பணம் கொடுத்துருக்கோம். 2,00,000 கோடி ஒரு மாநிலத்துக்கு யோசிச்சுப்பாங்க, 2,00,000 கோடி ரூபாய். திமுக சாதனை என்னது? பால் விலை உயர்த்தியாச்சு, தை விலை உயர்த்தியாச்சு, வெண்ணெய் விலை உயர்த்தியாச்சு, சொத்து வரி உயர்த்தியாச்சு, தண்ணீர் வரி உயர்த்தியாச்சு, மின்சார கட்டணம் உயர்த்தியாச்சு. அவங்க உயர்த்தாத ஏதாச்சும் இருக்குதுங்களாங்க ஐயா? எதுவுமே, எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க. எப்படி சாதாரண மக்கள் நிம்மதியாக இங்கே வாழ முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் நம்முடைய ஆட்சி 10 ஆண்டு காலம் நான் பட்டியலிட்டுக் கொண்டிருக்கின்றேன், இன்னொரு பக்கம் 33 மாதமாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்வதை செய்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஐயா விவசாய பெருமக்கள் இன்னைக்கு நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்டத்துல மட்டுமே ஐயா விவசாய பெருமக்கள் நீங்க மோடி ஐயாவுடைய கௌரவ நிதி திட்டத்துல பயன்படுறீங்க. உங்களுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய் மோடி ஐயா அனுப்பி வைக்கிறாங்க. இதுவரை 15 தவணையில தவணைக்கு 2,000 ரூபாய், 30,000 ரூபாய் விவசாய பெருமக்களுடைய வங்கி கணக்குக்கு அனுப்பியிருக்கின்றோம். நாகப்பட்டினம் மாவட்டம் மட்டுமே 53,252 விவசாயி, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க, 53,252 விவசாயிகள் வங்கி கணக்குக்கு 30,000 ரூபாய் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் 45 லட்சம் விவசாயி, இவன் 1,000 ரூபாய் கொடுப்பாங்க, அதுக்கு இவன் போடுற அளப்பறை இருக்கு. சகோதரிக்கு 1,000 ரூபாய் சத்தம் போடாம, 45 லட்சம் விவசாயிகளுக்கு சத்தம் போடாம 30,000 ரூபாய்ங்கம்மா. நம்ம ஊர்ல மட்டுமே நாகப்பட்டினத்துல மட்டுமே 53,252. நேற்று துரைமுருகன் பையன் கதிரானு அவர் வெள்ளூர் தொகுதியில வேட்பாளராக நிற்கிறார். அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? சகோதரிகள் என்னை கோச்சு கூடாது, தாய்மாறும்
தமிழ்நாட்டில் நம்முடைய தாய்மார்களும் சகோதரிகளும் மினுக்கு மினுக்குன்னு இருக்காங்க. பழைய செருப்புல பத்திரமா வச்சுக்கங்க, திமுக காரங்க வர்றாங்க. தமிழ்நாட்டிலே நம்முடைய தாய்மார்களும் சகோதரிகளும் மினுக்கு மினுக்குன்னு இருக்கிறாங்களா? கதிரானந்த் அவரே சொல்றாரு, ஏன் மினுக்கு மினுக்குன்னு இருக்கிறாங்கன்னா, எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி போடுறாங்க. ஏன் ஃபேர் அண்ட் லவ்லி போடுறாங்கன்னா, இவங்க 1000 ரூபா கொடுக்கறாங்களாமா, அதனால ஃபேர் அண்ட் லவ்லி போடுறாங்க. தமிழ்நாட்டிலே இதுவரை அரசியல்ல நம்முடைய தாய்மார்களை சகோதரிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை போல் யாரும் கொச்சைப்படுத்தியதே கிடையாது. ஐயா, நம்ம சென்னை பக்கம்லாம் வந்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் வண்டி போங்க, இந்த லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஒரு வண்டி ஓடிட்டு இருக்கு. யாராவது அரசு பேருந்துல தப்பித்தவரு ஏறிட்டீங்கன்னா எப்ப இடிஞ்சு விழுந்து தெரியாது. ஒருவேளை தைரியமா ஏறிட்டீங்கன்னா, பெண்கள் குறிப்பாக உடனே பொன்முடி என்ன வந்து ஓசி 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 என்று பெண்களை சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லோருக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு வெறும் 30% தாய்மார்களுக்கு மட்டும் 1000 ரூபாய். அதுலயும் சொல்றாங்க மினுக்கு மினுக்குன்னு இருக்காங்கன்னா ஃபேர் அண்ட் லவ்லி போடுறாங்க. அன்னை கதிரானந்த பாத்திரம் 5 லேயர் மேக்கப் போட்டு வந்து பேசுறாங்க. 5 லேயர் மேக்கப், இவ்வளவு மேக்கப் போட்டு வந்து நம்முடைய தாய்மார்களையும் சகோதரிகளையும் கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுகிறார். இதற்கெல்லாம் நீங்க பதில் அளிக்கணும். மோடி ஐயாவை பாருங்க, ஒரு பெண்களை தன்னுடைய காலிலே விழுவதற்கு அனுமதிக்க மாட்டார். அது மோடி, மோடியோட காலில் மோடி ஐயா காலில் யாரும் விழக்கூடாதுங்க, விழவே கூடாது. அனைவரும் சமம் என்று நினைக்கக்கூடிய மனிதன், அது குறிப்பாக பெண்கள் மோடி ஐயா காலில் விழுந்தா ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஒரு தாய்மார்களுக்கு மகளிர்களுக்கு சகோதரிகளுக்கு மோடி ஐயா கொடுக்கக்கூடிய மரியாதையை பாருங்க. அப்பா பேர் இனிஷியல வச்சு அரசியல் எழுதக்கூடிய கதிரானந்த் கொடுக்கக்கூடிய மரியாதையை பாருங்க. இப்படித்தான் பொன்முடி அண்ணன் பேசி பேசி ஜெயிலுக்கு போனாரு. இந்த தம்பி பேசி பேசி துரைமுருகன் அனுப்பிடுவாரு. இப்படியேதான் தமிழக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் யாராவது ஜெயிலுக்கு போனா அண்ணாமலையின் எம்எல்ஏ குற்றம் சுமத்துவாங்க. இவங்களா தப்பு பண்ணிட்டு இவங்களா ஜெயிலுக்கு போவாங்க, கேட்டா பள்ளி எம்எல்ஏ போடுவாங்க சகோதர சகோதரிகள். அடுத்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை நீங்க யோசிச்சுப்பா. ஐயா, நம்முடைய ஆட்சியில மோடி அவர்கள் மட்டுமில்லைங்க, நம்முடைய 75 அமைச்சர்களும் கூட யாராச்சும் ஒருத்தர் ஒரு குண்டூசியை திருடி விட்டார்கள் என்று குற்றம் சாட்ட முடியுங்களா? இல்ல மோடி ஐயா ஆபீஸ் போனாரு, அந்த குண்டூசி நல்லா இருந்தது, நைஸா எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டாரு, அதை பேரனுக்கு கொடுக்க போறாரு, அப்படி கூட மோடி அவர்கள் மீது குற்றம் சுமத்த முடியாது. நேர்மையான ஆட்சியை 10 ஆண்டு காலமாக நாம் கொடுத்திருக்கின்றோம். நேர்மையான ஆட்சி, இந்திய ஜனநாயகம். இவங்களப்ப ஒரு ஒரு மந்திரி போட்டி போட்டு திருறாங்க. நீ அதிகமா திருடுறியா, நான் அதிகமா திருடுறியா? இலாக்கா இல்லாத மந்திரின் இத்தனை நாளா ஜெயில தண்டத்துக்கு 110,000 ரூபாய் சம்பளம் வாங்கி ஒருத்தர் புலால் சிறையில் இருக்கார். இன்னொரு மந்திரி இப்பதான் சுப்ரீம் கோர்ட்ல போய் கை காலில் உழுந்து இப்பதான் ஸ்டே ஆர்டர் வாங்கி வந்திருக்கிறார். மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஸ்டே ஆர்டர் கொடுத்திருக்கிறார். அது டெம்பரரி ஸ்டே தாங்க. உச்சநீதிமன்றத்திற்கு தெரியும் யார் தவறு செய்திருக்கின்றார்கள், யார் நல்லவர்கள் என்று. அதுவும் கூட வேகமா வெக்கேட் ஆகும் நம்பர். இதுதான் தமிழக அரசினுடைய பிரச்சனை. ஐயா, 35 அமைச்சர்கள்ல 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்துல நடந்து கொண்டிருக்கிறார். ஏதோ அண்ணாமலை என்ன குற்றம் சுமத்தினார், ரமேஷ் அவர்கள் குற்றம் சுமத்தினார் இல்லைங்க, 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடக்குது. கொடுமை என்னன்னாங்க, இந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிற ஒரு பேர் ரகுபதி, அவரு மேலேயே லஞ்ச ஒழிப்பு கேஸ் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அநியாயத்தான் தமிழ்நாடு தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை தவிர இந்த அநியாயம் எங்கேயுமே நடக்காதுங்க. இப்படிப்பட்ட ஊழல்வாதிகளுடைய கூடாரமாக எங்க, அங்கே ஒரு குண்டூசி கூட திருடாத மோடி அவர்களும் நம்முடைய 76 அமைச்சர்களும் கூட ஒரு பக்கம் சகோதர சகோதரி. ஐயா, இன்னைக்கு அவங்க கேட்பா, முதலமைச்சர் சொல்லுவார் துபாய்க்கு போவாரம்மா 1000 கோடி ரூபா வரும்பாரு ஒன்னே இருக்காரு, ஜப்பானுக்கு போவாரமா பணம் வரும் ஒன்னே காணா, ஸ்பெயினுக்கு போவாரமா ஒன்னே காணா, கோட் சுட்டு மட்டும் ஜம்மு மாட்டிட்டு போவார். ஆனா இன்னைக்கு நாங்கள் சொல்லுகின்றோம், காங்கிரஸ் 10 ஆண்டு காலம் 2004 14 வரை நிறைய பேர் பணத்தை திருடிட்டு வெளிநாட்டுக்கு ஓடிட்டாங்க. ஐயா, விஜய் மல்லையா பல பேர் ஓடிட்டாங்க. ஐயா, இந்த 10 ஆண்டுகள்ல வராக்கடன் யாரெல்லாம் நாட்டை விட்டு ஓடினார்களோ அவர்களிடமிருந்து 120,000 கோடி வசூல் செய்திருக்கின்றோம். அது உங்களுடைய பணம், 120,000 கோடி வசூல் செய்யப்பட்டிருக்கு. ஆனா இங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு அமைச்சரே சொல்றாரு, மகனும் மருமகனும் 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிட்டாங்க. அண்ணன் பிடிஆர் அவர்கள் சொல்றாரு, இந்த டேப்ல சொல்றாரு, இந்த மகனும் மருமகனும் மகனும் பாருப்பா 30,000 ரூபாய் கொள்ளையடிச்சிட்டாங்க. அவர் தான் உண்மை சொல்ல பொறாமையில பேசுறாரு, 30,000 ரூபாய் அடிச்சிட்டான் பாரு 30,000 கோடி. ஐயா, அதோட கூட அவர் நிறுத்திக்கல, தாத்தாவோட கொள்ளையடிக்கிறானுங்கப்பா. தாத்தா யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் மொத்தமாக இந்த ஊழல் குடும்பமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை
2024 தேர்தலில் அடியோடு நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் இங்கே வந்துவிட்டது. இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா சொல்றார், முதலமைச்சர் ஐயா சொல்றார், தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்கல. நீங்களே கேட்டீங்களா ஐயா சொன்னாருங்களா, தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்கல ஐயா. தமிழ்நாட்டிற்கு மோடி ஐயா பணம் கொடுத்திருக்கிறாங்க, கோபாலபுரத்து குடும்பத்திற்கு கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. 45 லட்சம் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய், இதுவரைக்கும் 30,000 ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க, அது கணக்கு இல்லையாமா? எனது நேரடியா மோடி ஐயா கொடுத்துட்டாங்களாமா? அது கணக்கு இல்லையாமா? என்னை பாருங்க ஐயா, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் யாரு வச்சிருக்கிறீங்க, 300 ரூபாய், 200 ரூபாய், 400 ரூபாய் மானியிருக்கிறது, அது கணக்கு இல்லையாமா? ஏன்னா நேரடியா வங்கி கணக்கு வந்தா கணக்கு இல்லையாமா? இவங்க கோபாலபுரத்துக்கு கொடுக்கணுமா, இவங்களுடைய பணத்தை தொட்டு பார்ப்பாங்களாமா? அப்படி வந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வந்த கணக்கா? சகோதரர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் எவ்வளவு கொடுத்திருக்கின்றோமோ அதை விட அதிகமாக மோடி ஐயா தமிழகத்தை கொடுத்திருக்கிறாங்க. இவர்கள் சொல்லுகின்ற கணக்கு பொய்க்கணக்கு. அதாவது நேரடியாக மத்திய அரசு மாநில அரசுக்கு அனுப்பக்கூடிய தொகையை மட்டும்தான் இவர்கள் கணக்கு எடுக்கிறார். ஆனா மோடி ஐயாவுடைய காலத்துல நேரடியா உங்களுக்கு கொடுக்கும்போது எதற்கு மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கணுங்க ஐயா? உங்களுடைய வங்கி கணக்குக்கு பணம் வருது, வங்கி கணக்குக்கு வருது. நீங்க மத்திய அரசு கடன் வாங்குறீங்களா வங்கி கணக்கு, மானியம் வாங்குறீங்களா வங்கி கணக்கு, விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வங்கி கணக்கு. அப்படி இருக்கும் பொழுது கோபாலபுரத்து குடும்பம் மூலமாகத்தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் மோடிக்கு இல்லை. அதனால யாரு கேட்டாலும் கூட தைரியமாக சொல்லுங்கள், மோடியை அந்த 10 ஆண்டுகள்ல 1,76,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறாங்க ஐயா, 1,76,000 கோடி. அடுத்து நம் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இந்த பிஜேபி இருக்கு பாருங்க, இது வந்து வடக்கு கட்சி ஆகும். என் கலரை பாருங்க, ஏன்னா வடக்குல இருந்து வந்த மாதிரியா இருக்கு, வடக்கு கட்சியா இப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க. அப்பனா இங்க இருக்கக்கூடிய பிஜேபி தொண்டர்கள் எல்லாரும் ஹிந்தி மட்டும்தான் பேசுவாங்க, நீங்களே தமிழ் பேச மாட்டீங்க. சகோதர சகோதரி எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், இது தமிழர்களுக்கான, தமிழர்கள் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நாகப்பட்டினத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்சி தலைவர்கள் யாரு வேணாலும் வரலாம், ஜனா கிருஷ்ணமூர்த்தியே தமிழர் ஒரு காலத்துல இருப்பாரு, ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நட்டாஜி இருப்பாரு, ஒரு காலத்துல அமித்ஷாஜி இருப்பாரு, நாளைக்கே வரதராஜனும் கூட அகில இந்திய தலைவரா வரலாம், யாரும் தெரியும். நம்ம கட்சியை பொறுத்தவரை என்ன வேணாலும் நடக்கும், நல்லவர்கள் யார் வேலையை செய்கிறாலும் அபியர்த்தி உட்கார வச்சிருவாங்க. இப்படியே வச்சு ஓட்டிட்டு இருக்கிறாங்க, இது வடக்குல இருந்து வந்துட்டாங்களாமா, அதனால தமிழ்நாட்டுக்காரங்க ஓட்டு போடுறாங்க, என்ன போய் அதையெல்லாம் இந்த 2024 நீங்கள் அடித்து உடைத்து துவைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எங்கே உட்கார வைக்க வேண்டுமோ அங்கே நீங்கள் உட்கார வைக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றேன். சபாஷ் மோடி ஐயா பாருங்க, பாதி நேரம் தமிழ்நாட்டுலதான் இருக்காரு, இங்கேயே சுத்திட்டு இருக்காரு. வடக்கு பக்கம் போனா நண்பர்கள் சொல்றாங்க, என்னையா மேஜிக் பண்ண மோடிஜி அங்கேயே தமிழ்நாட்டிலே உன்னை உட்கார வச்சிருக்கேன், எங்க மாநிலத்துக்கு எல்லாம் வரமாட்டாங்க. நான் அவர்களுக்கு சொல்கின்றேன், மோடி ஐயாவுக்கு தமிழ்நாட்டு மக்களை புரிக்குது, அதனால வர்றாங்க. எப்படி நான் தடுக்க முடியும்? நம்முடைய தமிழ் மொழியும் கலாச்சாரமும் அவளுக்கு பிடித்திருக்கிறதுனால அடிக்கடி வர்றாங்க. கோயம்புத்தூர் வர்றாங்க, கன்னியாகுமரி வர்றாங்க, தூத்துக்குடி வர்றாங்க, திருநெல்வேலி வர்றாங்க, மறுபடியும் வர்றாங்க. இந்த மாசம் ஆரம்பத்துல மறுபடியும் 4 நாள் வர்றாங்க. இத்தனை முறை எதற்கு வருகின்றார்கள் என்றால் உங்களை பிடிக்கும், மக்களை பார்க்க பிடிக்கிறது, இந்த மொழி பேச வேண்டும் என்று நினைக்கின்றார். இப்படிப்பட்ட கலாச்சாரம் இருக்கக்கூடிய, தொன்மையான கலாச்சாரம் இருக்கக்கூடிய அந்த நாட்டிலே நானும் வாழுகின்றேன் என்று மோடி அவர் நினைக்கிறார். இப்ப ஸ்டாலின் ஐயா கும்முடி பூண்டியை தாண்டிட்டா இவரை யாரும் தெரியுமாங்க ஐயா மக்களுக்கு? நீங்க சொல்லுங்க ஐயா, கும்முடி பூண்டியை தாண்டினா ஸ்டாலின் ஐயாவுக்கு 4 பேர் வந்து கை கொடுத்துட்டா நான் அரசியல் விட்டு போயிடுறேன். கும்மிடிப்பூண்டிக்குள்ளேயே 30 வருஷமா ஓட்டி ஓட்டி தமிழ்நாட்டை பின்னோக்கி சென்றிருக்கின்றான். குழந்தைகள் எல்லாம் 3வது மொழி படிக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். ஐயா 3வது மொழி என்ன பிடிக்குமோ படிங்க, உங்களுக்கு தெலுங்கு பிடிக்குதா தெலுங்கு படிங்க, மலையாளம் படிங்க, கன்னடம் படிங்க, ஹிந்தி படிங்க, ஆனா 3வது மொழி படிங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா திமுக காரங்க நடத்தக்கூடிய பள்ளியில ஹிந்தி இருக்கு, ஆனா நாம ஹிந்தி படிக்கூடாது. திமுக காரங்க நடத்தக்கூடிய பள்ளியிலே 3வது மொழி இருக்கு, ஆனா நாம் அதை படிக்கணும். எனக்கு துரைமுருகன் சொல்றாரு, பார்லிமெண்ட்லாம் போனா ஆங்கிலமோ ஹிந்தியோ தெரிஞ்சா தாயா புரியும், இல்லாடி கிட்டத்தை பார்த்துட்டு சட்டத்தை பார்த்துட்டு வெளியே வரணும் துரைமுருகன் அவர்கள் சொல்லிக்கிறார். அதனால் சகோதர சகோதரிகளே, நாம் முன்னோக்கி செல்லக்கூடிய அரசியலை கையில் எடுத்திருக்கின்றனால் இளைஞர்கள் நீங்க வாழ்க்கையில கனவுல கூட திமுகவுக்கு திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டக்கூடாது. கம்யூனிஸ்ட் கோயம்புத்தூர்ல நான் போட்டியிடுகின்ற என்று தெரிஞ்சு ஒரு கம்யூனிஸ்ட் எஸ்கேப், 20 வருஷமா போட்டி போட்ட ஒரு கம்யூனிஸ்ட் எஸ்கேப், எலெக்ஷன்ல நிக்கல, என்னை விட்டுருங்க ஐயா. அடுத்த முறை நீங்க நாகப்பட்டினத்துல இந்த முறை கம்யூனிஸ்ட் நீங்கள் தோக்கடிக்கிறீங்க, அடுத்த முறை போட்டி போடுவதற்கே விடக்கூடாது, போட்டி போடுவதற்கே கம்யூனிஸ்ட் கட்சி வரக்கூடாது. வளர்ச்சியை பேசாத எந்த ஒரு அரசியல் கட்சியும்
நமக்கு தேவையில்லை. அது தேவையில்லாத ஒரு ஆணின்னு சொல்லுவாங்க. அது போலதான் நாகப்பட்டினத்திற்கு தேவையில்லாத ஒரு ஆணியாக நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு. அதனால் சகோதரி சகோதரே, உங்களுடைய பெருவாரியான வாக்கு வெற்றி பெறக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் 400 ஒருவராக இருக்கக்கூடும். நாகப்பட்டினத்திலே அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடியவர், வளர்ச்சி 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 என்கின்ற மொழியை பேசக்கூடியவர், மோடி ஐயாவுடைய கண்ணாக இருக்கக்கூடியவர், மோடி ஐயா சொல்வதையெல்லாம் நாகப்பட்டினத்திலே செய்யக்கூடியவர் அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். நேற்று பாருங்க ஐயா, சென்னையில போய் பேசிட்டு வந்தேங்க ஐயா. இந்த பத்திரிகை நண்பர் சும்மா இல்லாம ஒரு கேள்வி கேட்டேன். சும்மாவே இருக்கிறது இல்ல பத்திரிகை மண்ணே, இந்த சட்டம் ஒழுங்க பத்தி என்னன்னே சொல்றீங்க. நான் சொன்னா எங்கேயா சட்டம் இருக்கு, எங்கேயா ஒழுங்கு இருக்கு, ரெண்டையும் வேணாம், தமிழ்நாட்டுல ஒண்ணு முடியும். இன்னைக்கு பத்திரிகை நண்பர் என்ன பண்றாங்க, அதை தூக்கிட்டு போய் சேகர் பாபா நாட்டு கேட்கிறார். அண்ணா இந்த அண்ணாமலை என்ன சென்னைக்கு வந்தாரு, சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு சொல்லிட்டாருமே. சேகர் பாபா சொல்றாரு, அவர் முதலமைச்சர் சொன்னனால ஒரு ஒழுக்கமா இருக்காரம்மா, இல்லாட்டி நான் ரோட்லயே நடக்க முடியாதாம். நான் சேகர் பாபு மாதிரி பெரிய பெரிய ரவுடியெல்லாம் பாத்துட்டு வந்திருக்கிறேன். ரவுடியா இருந்து அப்படியே நீ கட்சி சட்டை வேட்டியை போட்டுக்கிட்டு அப்படியே வந்து அமைச்சர் இந்த மாதிரி பெரிய பெரிய ரவுடியெல்லாம் பாத்துட்டாங்க அரசியலுக்கு வந்திருக்கேன். ஆனா அண்ணன் சேகர் பாபு அவர்களை இது கூட ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால் இங்கெல்லாம் அரசியலுக்கு அதற்காக வரவில்லை, மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கின்றோம், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக. என் பையன் நல்லது செய்யறதுக்கே இப்படி பேச வேண்டியதா? அமைதியா யாருக்கிட்டே பேசாம இருந்தோம். ஒரு ஒரு ரவுடி பையனாக பார்த்து பார்த்துதான் தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் சகோதரி சகோதரி. அதனால் உங்களுக்கு அன்பார்ந்த வேண்டுகோளை வைக்கின்றேன், பெரியோர்களுக்கு தாய்மார்களுக்கு குறிப்பாக நம்முடைய சகோதரிகளுக்கு, ஐயா நம்மளை பத்தி ஆபாசமா பேசுற நமக்கு வேண்டாம், ஓட்டே போடக்கூடாது. இப்ப என்னையும் மிரட்டி பாக்குறாங்க, மிரட்டின அப்படியே பயந்து போய் நான் பிரச்சாரம் பண்ணாம வீட்டுல இருந்து போனா. தமிழகத்துல யாரெல்லாம் மூன்றாவது கட்சியாக எழுந்து வந்தார்களோ எல்லாத்தையும் மிரட்டி அடக்கிட்டாங்க. நீ மாதிரி மூன்றாவது கட்சிக்கு எதெல்லாம் ஓட்டு போட்டீங்களோ மிரட்டி மிரட்டி அந்த கட்சி அடைக்கவே. ஆனால் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கட்சியாக தமிழகத்துல வளர்த்தா போதும் ஐயா. 39 பாராளுமன்ற உறுப்பினர்களும் வெள்ளத்தான் போகின்றோம். நாகப்பட்டினத்திற்கு ஒரு விடிவெள்ளியாக ஒரு விமோசனமாக இத்தனை ஆண்டும் கழித்து சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு நாகப்பட்டினத்தை மறந்தாச்சுங்க ஐயா ஆட்சியாளர். மோடி ஐயா வந்த பிறகுதான் நாகப்பட்டினத்தை பார்த்து வேதாரண்யத்திற்கு வந்து பொதுக்கூட்டத்தை போட்டுட்டு போயிருக்காரு. அதனால் நீங்கள் சரித்திர தவறு செய்யக்கூடாதுங்க ஐயா. நீங்கள் நிச்சயமாக அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு கடைசியா ஐயா, நாங்க ஒரு வீடியோ போட்டோம். ஒரு 10 ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. அந்த வீட்டுல பொண்ணு இருக்கிறாங்க, பொண்ணு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, பொண்ணுக்கு முறமாம இருக்கிறாரு, பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை இருக்கிறாங்க, பொண்ணோட அப்பா இருக்கிறாங்க. பொண்ணோட அப்பா கேட்கறாங்க, 10 வந்திருக்கிறீங்க வெக்கமா இல்லையா, யார் யா மாப்பிள்ளைன்னு சொல்லுங்க. உடனே எல்லாம் பாக்குறாங்க, என்ன 10 வந்திருக்கிறோம், மாப்பிள்ளை யாருன்னு பொண்ணோட அப்பா கேட்கறாங்க. உடனே ராகுல் காந்தி அங்க உட்கார்ந்துருக்காரு. அவர் சொல்றாரு, எங்க மாப்பிள்ளை யாருன்னு முடிவு பண்ணல, முடிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு, எங்க புதுசா வந்திருக்கேன், நான் மாப்பிளையா இருக்கலாமா, இப்பதான் அரசியல் பண்ண போடுமா. லல்லு பிரசாத் யாதவனுடைய பையன் கேட்கிறார், நான் மாப்பிளையா இருக்கட்டுங்களா. லல்லு சொல்றாரு, எப்பவா இருந்தால் நான் தான் மாப்பிள்ள, நீ சும்மா இரு ஐயா. இன்னைக்கு இந்த கூட்டணி பாத்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை பொண்ணு கணக்காத்தான் இருக்கிறான். பிரதம மந்திரி வேட்பாளரே அவங்க இல்ல, பிரதம மந்திரி வேட்பாளர் இருக்கிறாங்களே ஐயா. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா, நான் மாப்பிளையா இருக்கட்டுமா, நீ தமிழ்நாட்டுல இருந்ததே போது சாமி, நீ அமைதியா இருப்ப. சகோதர சகோதரிகளே, நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டும்தான் பிரதம மந்திரி வேட்பாளர் வெற்றி பெறக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார். கண்ணு கெட்டிய தூரம் வரை யாரும் அவருக்கு போட்டியாக இல்லை. ஆனால் அன்பு சகோதரர்கள், நாகப்பட்டினத்துல அண்ணன் எஸ்ஜிஎம் ரமேஷ் அவர்களுக்கு தாமரை சின்னத்துல நீங்கள் வாக்களித்து தாமரை சின்னத்துல வாக்களித்து இவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு ரமேஷ் அண்ணன் நாங்க எல்லா கட்சிக்கும் தத்து கொடுத்துட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தத்து கொடுத்துட்டோம், அமமுக கட்சிக்கு தத்து கொடுத்து விட்டோம், தமிழ் மாநில காங்கிரஸ் தத்து கொடுத்து விட்டோம், அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை தத்து கொடுத்துட்டோம், ஐஜேகே தத்து கொடுத்துட்டோம் ஐயா, புதிய நீதி கட்சிக்கு தத்து கொடுத்துட்டோம். எல்லா கட்சிகள் இங்க இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் அண்ணனை நாங்கள் தத்து கொடுத்திருக்கின்றோம். இவரை வெற்றி பெற செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இதனை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் இல்லைங்க ஐயா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்திலே நிற்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இங்க இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சி தொண்டர்கள் தலைவர்கள் இவருக்காக கடுமையாக அடுத்திருப்பது நாள் வேலை செய்யுங்க. அப்பதான் 5 இவரை பிடிச்சு நாம வேலை வாங்க முடியும், உரிமையாக நம்மால் கேட்க முடியும்.
அஞ்சு வருஷத்திய தங்கி எங்களுக்காக பணி செய்யுங்கள் உரிமையாக கேட்க முடியும். அதற்காக நீங்கள் அண்ணனை வெற்றி பெற செய்ய வேண்டும், தாமரையை இங்கே மலர செய்ய வேண்டும். மோடி அவர்களுடைய 400 எம்பிக்கள் அண்ணனும் ஒருவராக இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்!